ஓம் கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். எனது பெற்றோர்களுக்கு வணக்கம், மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் வணக்கம். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. இன்றைய தலைப்பு அதாவது வந்து உடம்பில் வியாதி இருந்தால் அதை நீக்கக்கூடிய ரத்தினக்கற்களை பற்றி ரத்தினை சுருக்கமாக யூடியூப்பில் பதிவிடுகிறேன். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். மனிதனுக்கு பல வகையான வியாதிகள் ஏற்படுகின்றன. ஆனால் இவ்வியாதிகளுக்கு ஆதாரமாக இருப்பவை வாதம், சிரேட்டமும், பித்தம் ஆகியனவாகும். வாதம், பித்தம், கபம் ஆகிய இந்த மூன்றிலும் பல பிரிவுகள் உள்ளன. அப்பிரிவில் பல நூற்றுக்கணக்கான வியாதிகள் உள்ளன. ஆகவே ஒருவருக்கு இந்த மூன்றுனுள் எதன் அடிப்படையில் வியாதி ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதை போக்குவதற்குரிய கல், அதாவது ரத்தினம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். நீடித்த பக்கவாதம், முடக்குவாதம், தொடை நரம்புவாதம் ஆகிய வியாதி உள்ளவர்கள் சனி பகவானுக்குரிய நீல ரத்தினத்தை நோய் குணமாகும் வரை அணிய வேண்டும். இரத்தவாதம், வாதவீக்கம், நரம்பு கோளாறு ஆகிய வியாதி உள்ளவர்கள் புத பகவானுக்குரிய மரகத பட்சையை நோய் குணமாகும் வரை அணிந்து கொள்ள வேண்டும். கைகால் குடைச்சல், இடுப்பு வலி, மூட்டு வலி, நரம்பு தலைவலி ஆகிய வியாதி உள்ளவர்கள் குரு பகவானுக்குரிய புஷ்பராகத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நீடித்த பித்த வியாதி உள்ளவர்கள் சூரிய பகவானுக்குரிய மாணிக்க கல்லை அணிந்து கொள்ள வேண்டும். இரத்தம், பித்தம், பித்தப்பை கோளாறுகள், காமாலை ஆகியன உள்ளவர்கள் செவ்வாய் பகவானுக்குரிய பவளத்தை அணிய வேண்டும். பித்தத்தினால் ஏற்படும் தோல் நோய்கள், தொழுநோய், ரணம், சொறி, சிரங்கு, படை ஆகிய வியாதி உள்ளவர்கள் ராகு பகவானுக்குரிய கோமேதகத்தை அணிந்து கொள்ள வேண்டும். பித்த வெடிப்பு, பித்தமயக்கம், பித்தவாந்தி, பித்தசுரம் ஆகிய வியாதி உள்ளவர்கள் கேது பகவானுக்குரிய வைடூரியத்தை அணிந்து கொள்ள வேண்டும். கபசம்பந்தமான வியாதி உள்ளவர்கள் ஆஸ்துமா உள்ளவர்கள் சுக்கிர பகவானுக்குரிய வைரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். சளி, இருமல், விக்கல், மூச்சிருப்பு ஆகிய வியாதி உள்ளவர்கள் சந்திர பகவானுக்குரிய முத்தை அணிந்து கொள்ள வேண்டும். கபநோய்களால் ஏற்படும் இரத்தக்குறைவு, உடல் பலவீனம் ஆகிய உள்ளவர்கள் பவளத்தை அணிந்து கொள்ள வேண்டும். முத்தையும் பவளத்தையும் பசுவம் செய்து சுபநோய்களுக்கு மருந்தாக கபநோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துவது உண்டு. மூளை சம்பந்தமாக ஏற்படும் தலை சுற்றல், பைத்தியம், ஞாபகசக்தி குறிவை ஆகியவை குணமாக நவக்கிரக மோதிரம் நல்ல பலனை தரும். இதய சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் வைரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் ஜெட் என்னும் மணியை இடுப்பில் அணிந்து கொள்ள வேண்டும். வயிற்றில் ஏற்படும் எல்லா கோளாறுகளும் நீங்க மரகதம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ நவதேரை பணிந்து நன்றி, வணக்கம். சித்தி சிவா சோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.